ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 20 கோர்சஸ் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ என்ன அந்த டாப் 20 கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ இந்த 2022 அடுத்து 12th முடிச்சுட்டு படிக்க போகக்கூடிய மாணவர்கள், காலேஜு படிக்க போகக்கூடிய மாணவர்கள் பாராமெடிக்கல் கோர்சஸை தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 20 கோர்சஸ் அந்த பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 20 கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எல்லா பாராமெடிக்கல் கோர்சஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு விதமான கோர்சஸ் தான். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்சஸ். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக லெவலில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த வந்துட்டு பாராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ அந்த பாராமெடிக்கல் கோர்சஸில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு விதமான ஆசிலேஷன் குழப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டாப் 20 பாராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் 12th படிச்சுருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டு ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அது எஸ்பெஷலி பயாலஜி படிச்சுட்டு நீங்கள் பாராமெடிக்கல் கோர்சஸ் போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை கட்டாயமாக எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலயமா தான் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு அந்த டாப் 20 பாராமெடிக்கல் கோர்சஸ் 2022 என்னது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு டாப் நாச். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் தான். ஸோ அதில் டாப் 20 அப்படிங்கிறது லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கும்போது கண் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேச்சலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. ஸோ மோர் ஆர்லெஸ் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தான். மூணாவது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் நடக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜர்ஸுமே என்னென்ன அப்படிங்கிறத இந்த பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜியில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அஞ்சாவது பார்த்திங்க அப்படின்னா பேச்சலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி. ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6th. ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி. எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி. ரீனல் டயாலிசிஸ் அப்படிங்கும்போது டயாலிசிஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டயாலிசிஸ் மிஷின் அதை ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிஎஸ்சி ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜியில் சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஒன்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி. இதில் கார்டியாக் பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான். அதுக்கடுத்து 10 பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி மாதிரியே இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப்பான இந்த மோர் ஆர்லெஸ் ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தான். பிஎஸ்சி டயாலிசிஸ் பிஎஸ்சி ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி ரெண்டுமே ஈக்குவலான ஒரு கோர்சஸ் தான். 11 பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹான்ஸ் ஃபிசியாலஜி. 12th பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி. 13th பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, அதாவது சுவாச கோளாறுகள் சம்மந்தப்பட்ட அதாவது அந்த சுவாச கருவிகள். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லி தந்துடுவாங்க, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ 14th பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி. ஸோ இது வந்துட்டு அந்த ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரிலேட்டிவான சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கும்போது ரேடியோ தெரப்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த ரேடியேஷன் தெரப்பி. ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம் இதில். அதுக்கடுத்து 15th பிஎஸ்சி இமேஜிங் டெக்னாலஜி ரேடியோகிராஃபி. ஸோ பிஎஸ்சி ரேடியோகிராஃபி ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமேஜ் எடுக்கிறோம், எம்ஆர்ஐ ஸ்கேனு இந்த மாதிரி ஸ்கேன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த டெக்னாலஜி மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் தான் பிஎஸ்சி இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த ஸ்கேன் மிஷின், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் மிஷினை பற்றியான ஸ்டடீஸ் எப்படி ஸ்கேன் பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பிஎஸ்சி பேத்தாலஜி.
16வது பிஎஸ்சி பேத்தாலஜி. பிஎஸ்சி பேத்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அது என்னென்ன மாதிரியான டிசீஸ்லாம் காஸ் பண்ணுது, ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அது எப்படி கியூர் பண்ணுறது, ஸோ இந்த பற்றியான ஸ்டடிஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேத்தாலஜி. 17வது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது நர்சிங் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 18வது இடத்துல பிஎஸ்சி ஆடியாலஜி. ஸோ ஆடியாலஜி நம்ம ஏற்கனவே வந்துட்டு பிஏ எஸ்எல்பி பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு பிஎஸ்சி ஆடியாலஜி. அதுக்கப்புறம் 19வது பிஎஸ்சி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ். ஸோ இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியது தான் பிஎஸ்சி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டு. 20வது பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ். ஸோ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு டயட் சார்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டயட் சார்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் முடித்த அந்த டயட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பர்மனண்ட்டாகவே என்ன செஞ்சுருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஸோ அந்த ஆப்ரேஷன் முடித்தவங்களுக்கான டயட் சார்ட்டு, நார்மலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கான டயட் சார்ட்டு, ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் முடித்தவங்களால் மட்டும்தான் வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக இல்லை நான் ஒரு டயட்டீஷியனாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கலாம். ஸோ ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டாப் 20 பாராமெடிக்கல் கோர்சஸ் 2022 அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள், 2022 காலேஜஸ் போய் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும் விரும்பக்கூடிய மாணவர்கள், ஸோ இந்த டாப் 20 பாராமெடிக்கல் கோர்சஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஸோ அதுலேயே நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஸோ நம்மளுடைய நம்பர் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ்புக் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு சில கண்டென்ட்டோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.